தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அடுத்த ஒரு 3 மாசம் டிஎன்பிசி படிக்கிறவங்கள பரபரப்போட நான் ஓட விட போறேங்க. சரியா பரபரப்போட ஓட விட போறீங்களா? ஆமா பரபரப்போட ஓட விட போறேன். அது எப்படி ஓட விட போறேன் அப்படின்னா அதை பத்தி தான் இந்த வீடியோ சொல்ல போறேன். இது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான வீடியோ. சரியா அதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பேர் ஒரு விஷயம் கேட்பாங்க, என்ன அப்படின்னா 60 நாளில் ஜிஎஸ் முடிச்சிடலாமா, 60 நாளில் வந்து தமிழ் முடிச்சிடலாமா, 20 நாளில் மேத்ஸை முடிச்சிடலாமா, இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. டிஎன்பிஎஸ்சி படித்து முடிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 1.5 வருஷம் ஆகும், இதெல்லாம் அவ்வளோ வருஷம் ஆனால் தான் டிஎன்பிஎஸ்சி படித்து முடிக்க முடியும் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எது வந்தாலும் சரி இவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம சார் நீங்கள் ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டோம் அப்படின்னா, ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஷார்ட்கட்டை போட்டு படி, பாட்டு பாடி படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அதர பழசான ஒரு டெக்னிக்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டு உடச்சிட்டோம் பல்வேறு வீடியோவில். நம்ம முன்னாள் வீடியோஸ்லலாம் இந்த ஷார்ட்கட் போட்டு படிக்கிறதுலாம் இன்றைக்கி டேட்டில் இன்றைக்கி ட்ரெண்டில் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு சொல்லி சொல்லிட்டோம். நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் போட்டு படிக்கிறது, ஒரு சில வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு சில தேசிய பூங்காக்களை ஞாபகம் வச்சுக்கிறது, ஆறுகளை ஞாபகம் வச்சுக்கிறது சொல்ல நான். சரியா எல்லாத்துக்குமே போட்டு சொல்கிறது ப்ளஸ் பாட்டு பாடி படிக்கிறது இது எல்லாமே வந்து நம்ம ஒரு போலியான ஒரு பிம்பம் சொல்லிட்டு நம்ம வந்து உடச்சிட்டோம் போன வீடியோஸில். சரியா அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு இலவச டெஸ்ட் பேட்ச் நம்ம இப்போ லான்ச் பண்ண போகிறேன். சரியா ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய அணுகுண்டை நான் தூக்கி போடுறேன் இப்போ. ஏன்னா இனிமேட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஷார்ட்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் படித்தா கண்டிப்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி அடித்து தூக்கிடலான்னு சொல்லிட்டு இந்த ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். அதுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் இந்த டெஸ்ட் பேட்ச். சரியா ஸோ இந்த வீடியோவை ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கரெக்டாக கவனிங்க. உங்களுக்கு வந்து அடுத்த 3 மாதம் என்ன பரவப்பட ஓடி போய் எப்படி 160 கொஸ்டின் அடிக்க முடியும்னு சொல்லி சொல்லிடுறேன். குரூப் 4 இந்த வீடியோ லான்ச் பண்ணுறேன். குரூப் 4 நான் டெஸ்ட் பேட்ச்சு, குரூப் 1 நான் தனியாக சிலபஸ் வைஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோ ஃபர்தர் வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா இது வந்து குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச். சரியா ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இந்த குரூப் 4க்கான இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நல்லா கரெக்டாக நம்ம பிளான் பண்ணிக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இனிமேட்டு இந்த ஷார்ட்கட் போடுறதெல்லாம் வேஸ்ட்டு, கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்கூல் புக் எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு நாளில் பர்ஃபெக்டாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதுக்கான ஒரு சான்று, அதுக்கான ப்ரூஃப் தான் அது. இந்த டெஸ்ட் மேட்ச் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 3 மாதங்க, 3 மந்த்ஸ், ஜூலை 2 ஸ்டார்ட் ஆகுது, செப்டம்பர் 24 முடியுது. சரியா நம்ம இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான், நம்ம யூடியூப்ல தான் லான்ச் பண்ண போறோம். சரியா ஃபர்ஸ்ட் அது டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் பார்க்கற மாதிரி ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணிடுறேன். சரியா ஏன்னா மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். சரியா இங்கே கவனிங்க, INM, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி 5 சப்ஜெக்ட், 6 லிருந்து 10 அடுத்த 3 மாதம் ஃபினிஷ் ஆக போகுது. ஃபினிஷ் சரியா யூனிட் 8, யூனிட் 9 ஃபினிஷ். ஏன்னா தமிழ் 6 லிருந்து 10 ஃபினிஷ், மேத்ஸு ஃபினிஷ். சரியா மேத்ஸ் ஃபினிஷ், தமிழ் 6 லிருந்து 10 ஃபினிஷ், யூனிட் 8, யூனிட் 9 ஃபினிஷ், INM, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி 6 லிருந்து 10 ஃபினிஷ். சரியா அப்போ டோட்டலாக ஒரு 75% முடிஞ்சு. அதுக்கப்புறம் மிஞ்சி இருக்கிறது 11th 12th சயின்ஸ் மட்டும்தான். கரண்ட் அஃபேர்ஸ் அப் டு டேட்டில் படித்தா போதும். 11th 12th தமிழ் இந்த சப்ஜெக்டும் ப்ளஸ் சயின்ஸ் மட்டும்தான். சரியா அது அடுத்த 2 மாதத்தில் போட்டு முடிச்சிட போகிறோம். 5 மாதத்தில் டோட்டலாக முடிய போகுது. என்ன ஃபஸ்ட்டு 3 மாதம் ஷெட்யூல் தான் இப்போ கொடுக்க போகிறேன். இந்த ஷெட்யூல் அந்த ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் செப்டம்பர் 24, 25ஆம் தேதி அடுத்த 2 மாதத்துக்கான ஷெட்யூல், அதாவது 11th 12th அப்புறம் சயின்ஸு, அடுத்த பூதத்தை நான் கிளப்பிவிட்றேன். சரியா இப்போ ஒரு பூதத்தை கிளப்பிவிட போகிறேன். இப்போ எல்லாமே போட்டு இப்போ மேலே போகிறீங்க. இப்போ தமிழ்நாடே இப்போ வந்து மேலே போகுது, பரவரப்பு ஆக்கி விட்றேன் பாருங்க. இப்போ உங்களை பரவரப்பு ஆக்கி விட்றேன் பாருங்க. இங்கே நீங்கள் சரி சார் இந்த 3 மாதம் ஷெட்யூல் நான் பார்க்குறேன் சார், அது முன்னாடி இதெல்லாம் ஃபினிஷ் ஃபினிஷிங்களே சார், இதெல்லாம் ஃபினிஷ் நான் பண்ணிட்டேனா, 3 மாதம் உங்கள் ஷெட்யூலை நான் ஃபாலோ பண்ணிட்டேனா, எவ்வளோ கொஸ்டின் அங்கே ஐயா முடியும், எவ்வளோ மார்க் நான் எடுக்க முடியுமையா, கட் ஆஃபை தாண்ட முடியுமா, கட் ஆஃப் நான் எம்பிசி பிசி அதானே எம்பிசி எஸ்சி எஸ்டி 145 அதானே வர இனிமேட்டு எம்பிசி எஸ்சிஎஸ்டிலாம் தேவையில்லை, அடித்து தூக்கி டாப் கியரில் போயிட்டே இருங்க. சரியா இனிமேட்டு நோ எம்பிசி எஸ்சி, இனிமேட்டு ஃபுல்லாக 180. சரியா இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க, இந்த 3 மாதம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மேத்ஸ் வரலன்னு புலம்பக்கூடாது. 24 கொஸ்டின் எடுக்கணும் அவ்வளோதான். சரியா ஏஜஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் லாஸ் லாபம் மற்றும் நஷ்டம் தனி வட்டி கூட்டு வட்டி ஏன்னா இந்த LHS அந்த சைடு போனால் ப்ளஸ்ஸு மைனஸ் அவ்வளோதானேங்க. கொஞ்சம் வரலன்னு நினைக்காதீங்க, வந்துடும். சரியா 24 கொஸ்டின் அடிப்பீங்க. தமிழ் 80 கொஸ்டின் 6 லிருந்து 10 ஏன்னா போய் ப்ரீவியஸ் இயர்ஸில் நம்ம செக் பண்ணி தான் சொல்கிறோம். சரியா நியூ ஸ்கூல் புக்கை முடிக்க போகிறோம். ஏன்னா ஓல்ட் ஸ்கூல் புக்லேருந்து மோஸ்ட் ப்ராபலி ஒரு 12 லிருந்து 15 கொஸ்டின் வரலாம். ஓகேவா +1 +2 சேர்த்து. ஸோ அப்போ தமிழ் 80 கொஸ்டின், யூனிட் 8, யூனிட் 9 80 to 75 ஸோ 75 to 80 யூனிட் 8, யூனிட் 9 மொத்தமே 22 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் 18 கொஸ்டின் முடிஞ்சிடும் இந்த ஷெட்யூல் படி பார்த்தோன்னா. நான் சொல்கிறேன் சரியா INM, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி 38 கொஸ்டின் என் தரவாக முடிஞ்சு அவ்வளோதான்.
குரூப் ஃபோருக்கு நான் சொல்கிறேன், சரியா குரூப் ஃபோருக்கு. ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 160 வரும், 160 கொஸ்டின் சராசரி 150 கொஸ்டின் சரியாக போட்டிங்கன்னா அடுத்த ஒரு 25 கொஸ்டின் வந்து அங்கங்கே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ்ன்னு அப்படியே மேக் ஓவர் பண்ணி முடிக்கணும், சரியா? தமிழில் எக்ஸ்ட்ரா ஒரு 10 கொஸ்டின் கூட அடிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு 175 கொஸ்டின் அடிக்கணும், சரி? கட் ஆஃப் ரீச் ஆனேன், ரீச் பண்ணேன். 170 ஃபஸ்ட் இப்போதைக்கு டார்கெட் வைங்க, ஃபஸ்ட் 3 மாதம். ஸோ இது நீங்கள் எடுக்க போடக்கூடிய கொஸ்டின்ஸ் அடித்து எடுக்க சார், இது கொஸ்டினாக மார்க்கான்னு சில போய் கேட்பீங்க, ஃப்ரெஷர்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கேட்பீங்க சார், இது கொஸ்டின்ஸாக மார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் மார்க்கை வச்சு கட் ஆஃப் யோசிக்காதீங்க, கொஸ்டின்ஸை வச்சு யோசிங்க. 175 கொஸ்டின் மேலே அடிக்கணும், 160 இப்போ எடுத்துட்டீங்க, சரியா? எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆனால் கண்டிப்பாக எடுக்கணும். எப்படி? இது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி நீங்கள் இந்த இதை எடுத்துருவீங்க. எப்போ? செப்டம்பர் 24ஆம் தேதி. குறித்து வச்சுக்கோங்க, இப்போ நோட் எடுங்க, நோட் எடுத்து குறித்து வைங்க. இந்த வருஷம் இந்த மாதத்தை குறித்து வைங்க, July 2-ல் இருந்து September 24 குறித்து வைங்க. எடுங்க நோட் எடுத்து September 24 குறித்து வைங்க. September 24 வந்துடாதீங்க பாபநாசம் படத்தில் August 2-ல் August 3-ல் 2ஆம் தேதியிலாக தென்காசி போனேன் அது மாதிரி September 24 என்ன குரூப் 4 பாஸ்ல 24ஆம் தேதியில் பாஸ்ல அப்படி பாபநாசம் படம் மாதிரி. இப்போ அடுத்து இப்போ தான் உங்களுக்கு பெரிய குண்டை தூக்கி போடுறேன். என்ன அது? என்ன குண்டுனா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுவீங்களா சார்? சார் பாதம் டெஸ்ட் பேட்ச், லத்தி டெஸ்ட் பேட்ச் அது இதுங்கிறீங்க. இங்கிட்டு கொஞ்சம் இது பண்ணுங்க, இந்த வந்துட்டேன் இங்கே வாங்க சரியா? எப்படி சாத்தியம்? நான் ஒன்றும் சும்மா சொல்ல, உங்களால் ஒரு மனிதனால் முடியக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நாங்கள் ஷெடியூலை ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சராசரி மனுஷனால் முடியும், அதுக்காக அதை வச்சு தான் ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம் சார். நான் எனக்குலாம் வராது சார், எனக்குலாம் ஸ்லோவாக தான் சார் நான் படிப்பேன். இந்த ஷெடியூல் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நான்லாம் ஸ்லோ லேர்னர் அப்படிலாம் சொல்லுவீங்க, சரியா? நானே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நானே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 வருஷம் முன்னாடி நான் சதீஷா, 10 வருஷம் முன்னாடி சதீஷ் இருப்பார்ல, அந்த சதீஷுக்கு இந்தியாவோட பிரசிடென்ட் யாருன்னு தெரியாது, இந்தியாவில் பிரதமர்னா யாருன்னு தெரியாது, சரியா? எத்தனை மாநிலம் தெரியாது, அதுலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தானே சதீஷ். ஏன்னா அப்படின்னு தான் சதீஷ் இப்படியே எப்படி கிளாஸஸ் இப்படின்னா அப்படியே பெருசாக சொல்கிறேன். அப்போ மூளை, மனிதனின் மூளை எல்லாத்துக்கும் சமம், அதை பயன்படுத்திக்கிறதுல தான் புத்திசாலித்தனமே இருக்கு, அதோ கியூரியாசிட்டியோட. ஸோ மனிதனின் மூளை எல்லாத்துக்கும் சமமாக தான் கடவுள் படிச்சிருக்காரு, யாரும் ஒருத்தவங்க இல்லை ஏற்றத்தாழ்வு இல்லை. அது எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம்? மூளை பெருசாக இருக்குன்னா ஒரு 2 புள்ளியை மட்டும் தான் பயன்படுத்துவான் சில பேர், மூளை ஃபுல்லாக பயன்படுத்தணும். ஸோ வாங்க என்ன இப்படிலாம் பேசி உங்களுக்கு தத்துவம் பேச வரல, இப்போ உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணுறேன், பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ஓகே, எப்படி சார்? தெளிவாக சொல்கிறேன், July 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட்டு. சண்டே டெஸ்ட்டு, 13 சண்டே. இந்த மேலே சொன்னால 6-லேருந்து 10 ஃபினிஷ்ன்னு, அதுக்கு 13 சண்டே டெஸ்ட் ஷெடியூல் போட்டிருக்கோம். ஒவ்வொரு சண்டேவும் 175 கொஸ்டின் கேட்போம், 100 கொஸ்டின் தமிழ்லேருந்து கேட்போம், சரியா? 25 கொஸ்டின் மேத்ஸு, 50 கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸு. 175 கொஸ்டின் ஒரு சண்டேல டெஸ்ட்டு, மொத்தம் 13 சண்டே. 175 × 13 எவ்வளோ குமார்? ஐயோ என்ன சார், மேத்ஸா? மேத்ஸ் தான் போட்டிருக்கீங்க, சிம்பிளிஃபிகேஷன் கேட்குறேன். 175 × 13 எவ்வளோ குமார் சொல்லுங்க குமார். ஆய் கால்சி இருக்கக்கூடாது சொல்லுங்க. 200 × 13 போடுங்க, 13 சண்டே தானே, எஸ் 200 × 13 போடுங்க, ஒரு 2600 வருமா? ஏன்னா அப்புறம் 25 × 13 அப்படி இப்படி போட்டால் கூட 250 குறைஞ்சா கூட தோராயமாக ஒரு 2300. நிறைய அக்கறமே 2300 கொஸ்டின்ஸை வச்சுக்கிட்டு பேட்ச் போடுவாங்க. நான் 2300 கொஸ்டினுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். அப்போ பாதம் டெஸ்ட் பேட்ச்ல எத்தனை கொஸ்டின் இருக்கும் சார்? 20,000 கொஸ்டின் இருக்கும். என்ன சார் 20,000 கொஸ்டின்? ஆமாம், 20,000 கொஸ்டின்ஸ் முடியும் பாருங்கள், 6 மாதம் கழிச்சு பாருங்கள் நம்ம பாரதம் டெஸ்ட் பேட்ச்சில், சரியா? எது வந்தாலும் நமக்கு பிரம்மாண்டமாக பண்ணுறதா பிடிக்கும், உங்களுக்கு அதான் பிடிக்கணும், சரியா? சங்கர் படம் மாதிரி, சங்கர் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொடியூசர் போய் காட்டுவார் அங்கே பற்றி மலைன்னு காட்டுவார். ஆமாம், மலை ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுடுங்குவார். பிரம்மாண்டம் எப்படி? இப்போ July 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சண்டே, 1st சண்டே, 2nd சண்டே, 3rd சண்டே, மைண்ட் செட் ஆகிட்டிங்களா? சண்டே படித்து எழுத போகிறோம். 175 சொல்லிட்டு எழுத போகிறோம், ஃபாஸ்ட்டாக சொல்லலாம் உதறது, சரியா? 2500 கொஸ்டின் எழுத போகிறோம், ஒவ்வொரு 175லையும் 160 மேலே எடுக்க போகிறோம். மைண்ட் செட் ஆகிடுச்சா? மேலே நம்ம 160ங்கிறது மொத்தமாகவே நீங்கள் எடுக்க போகிறீங்க. இங்கே 160 டார்கெட்டு, 160 உங்கள் நம்பருங்க, 160 அடுத்த 3 மாதம் உங்கள் நம்பர். September 24 July 2 6th பருவம்ல 1-2 ஃபஸ்ட் ஷெடியூல் இதான் போட்டேன் நான், பார்த்தாலே உங்களுக்கு புரியும், ஓகேவா? அது தமிழில் குரூப் 4க்கு, இது ஷெடியூல் குரூப் 4க்கு, குரூப் 1க்கு அப்புறம் வரேன். அதே நாளில் சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிடணும், அதாவது ஒரு வாரமா மண்டே டு சாட்டர்டேவா? இந்த மண்டே டு சாட்டர்டேல உங்களால் படித்து முடிக்கக்கூடியதான் சொல்கிறேன். 6th Term 1 Term 2
சிம்பிளிஃபிகேஷன் மேத்ஸில் இங்கிட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் 6th ஹிஸ்ட்ரி 6th எக்கனாமிக்ஸ் இதுக்கு வேர் டு ஸ்டடி நான் கொடுத்துட்டேன் போன வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இருக்கும் வேர் டு ஸ்டடி நான் கொடுத்துட்டேன் சரியா வேணா இந்த வீடியோ கீழே கொடுத்துட்றேன் இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே வேர் டு ஸ்டடி நான் கொடுத்துட்றேன் சரியா ஓகேவா இந்த இந்த இதுக்கு வேர் டு ஸ்டடி நான் கொடுத்துட்டேன் இது உங்களுக்கு தெரியும் சிக்ஸ்த்து பருவம் போன் புக் இருக்குது மூணுமே இருக்குது உங்கள் கையில் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க சரியா சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் அந்த வேர் டு ஸ்டடியில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்கேனோ அதை படிச்சிடணும் அப்படி நீட்டாக முடியுது அடுத்து முடியுது சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து முடிச்சு காட்டுறேன் பாருங்கள் பருவம் த்ரீ ஏஜஸ் ஜியாகிரஃபி அண்ட் பாலிட்டி செவன்த் பருவம் 1-2 ஆவரேஜ் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படியே வருது இப்போ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் அதாவது 10th ஐஎன்எம் வைக்கும் ஐஎன்எம்ங்கிறது 9th 10th மட்டும் தான் இருக்குது சரியா 6th 7th 8th ஐஎன்எம் இல்லை பெருசாக யூனிட் 8 வரப்போ லாஸ்ட் 2 பேரா படிச்சிருங்க அந்த ஒரு வாரத்தில் லாஸ்ட் 2 பேரானா என்ன தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்டத்தின் பங்கு பெரியார் அண்ணா நீதி கட்சி முடிஞ்சு போங்க பாளையக்காரர் என்ன லாஸ்ட் 2 பேரா அந்த திருக்குறள் இருக்குல்ல நம்ம அதை செப்டம்பர் 24 அப்புறம் பார்த்துக்கலாம் திருக்குறளும் இலக்கியமும் சரியா அது தமிழோட சேர்ந்து வந்துடும் இலக்கியம் தமிழோட சேர்ந்து ஓரளவுக்கு படிச்சிருவீங்க அப்போ செப்டம்பர் 24 அப்புறம் அந்த சயின்ஸ் போடுவோம்ல ஷெடியூல் சயின்ஸும் +1 +2 ஷெடியூல் போடுவோம்ல அதில் உங்களுக்கு குத்துறேன் யூனிட் 9 ஃபுல்லி சார் யூனிட் 9 ஃபுல்லியா என்ன சார் இது யூனிட் 9 ஃபுல்லியா வாட் இஸ் திஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க என்ன யூனிட் 9 எப்படி சார் ஃபுல்லி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க குமார் குரூப் 4 குமார் 3 லைன் குமார் 4 டாபிக் யூனிட் 9 எஜுகேஷனு ஹெல்த்து அப்புறம் என்ன அந்த தமிழ்நாடு ஜியாகிரஃபி தமிழ்நாடு எக்கனாமி முடிஞ்சு சரியா இது 24ஆம் தேதி முடியுது 6th 10th தமிழ் முடிஞ்சிடும் 6th 10th ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி முடிஞ்சிடும் மேத்ஸ் முடிஞ்சிடும் லெஃப்ட் வித் என்ன மீதி இருக்கிறது என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே நைட்டு படிங்க நைட்டு 10 மணிக்கு மேலே படிங்க அப்படி அப்போ இந்த சைடு தமிழ் 100 கொஸ்டின் இந்த சைடு ஜிஎஸ் 100 கொஸ்டின் தமிழ் 100 ஆறுலேருந்து 10 மைண்ட் செட்டு இங்கிட்டு ஜிஎஸில் ஐஎன்எம் ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி பத்தியும் ஒரு வாட்டி கணக்கு பார்த்துட்டே இருக்கணும் அப்போ தான் மைண்டில் நிற்கும் யூனிட் 8 யூனிட் 7 அப்புறம் மேத்ஸ் 8 முடிஞ்சு +1 +2 தவிர 8 முடிஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் 9 அப்படியே ரன்னிங்கில் இருந்ததுங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நைட்டு 10 மணிக்கு 9 முடிஞ்சு இந்த சைடு 1 முடிஞ்சு அப்போ மொத்தம் 19 முடிஞ்சு அதாவது 9 இது 1 10 முடிஞ்சு மீது 1 என்னது சயின்ஸ் அதை மட்டும் தனியாக பொறுமையாக எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அமிலங்கள் காரங்கள் செல்கள் நோய்கள் அப்படின்னு அப்படி போட்டு படிச்சலாம் லாஸ்ட் அக்டோபர் தீபாவளிக்குள்ளே முடிக்கணும்ண்ணா தீபாவளிக்குள்ளே முடிக்கணும் தீபாவளி இந்த வருஷம் செப்டம்பரா அக்டோபரா நவம்பரா தெரில தீபாவளிக்குள்ளே முடிக்கணும் சரியா தீபாவளி அப்போ பட்டாசை போடுங்க முடிச்சேன்டா அடிக்கிறாண்டா அப்படின்ட்டு சரியா ரைட் இப்போ புரியுதா தெளிவாக இருக்கா அப்போ நீங்கள் அங்கங்கே ஷார்ட்கட் போட்டு படிங்க அங்கங்கே எல்லாத்துக்கும் போட்டு படிக்காதீங்க சரியா இதுக்கு வேணால் என்ன வேணும் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கையில் கொடுத்துட்டேன் டெஸ்ட்டு வச்சு கையில் கொடுத்துட்டேன் டெஸ்ட்டு சண்டே உங்களுக்கு வச்சுருவேன் காலையில் 10 மணிக்கு அப்லோட் பண்ணிடுவேன்னு வைங்க 10 to 12 2 மணி நேரம் டெஸ்ட் எழுதிடுங்க ஒரு டிரைவில் வந்து டெஸ்ட்டு PDF கொடுத்துருவேன் சண்டே போடக்கூடிய வீடியோவில் எப்படி நடக்கும்னு டெஸ்ட்டு சொல்லிடுறேன் சண்டே ஒரு வீடியோ போடுவேன் அது கீழே வந்து PDF இருக்கும் சரியா அந்த டிரைவு கீழேயே ஆன்சர் கீஸ் இருக்கும் 2 மணி நேரம் டெஸ்ட் எழுதுங்க 12 மணிக்கு ஆன்சர் கீஸ் செக் பண்ணுங்க முடிங்க அடுத்த சண்டேக்கு ரெடி ஆகுங்க சரியா நடுவில் திருவிழா பர்த்டே பார்ட்டி கல்யாணம் அங்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும் ஒரு மணி நேரம் போயிட்டு வாங்க சரியா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அவ்வளோதான் அதுக்கு மேலாம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருக்குங்க சரியா இனிமேட்டு ஹஸ்பண்ட்டை சொல்லுங்கள் வேணா இப்போ ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் புளிசாதம் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கு செய்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் மீதி நேரத்தில் இதை படிங்க சரியா வேலைக்கு போயிட்டு வரீங்களா கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் போடுங்க நைட்டு படிக்கிறது காலைல படிக்கிறது அந்த மாதிரி வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்குலாம் வீட்டிலேருந்து படிக்கிறவங்களாம் நீங்களாம் பர்மிஷனே கேட்கக்கூடாது சரியா பர்மிஷன் கேட்கக்கூடாது ஏன்னா சரசரன் படிக்கணும் ஏன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ 22, 23, 24 வயசில் டக்குன்னு உள்ளே போனால் எங்கிட்டோ போயிடலாம் ஸோ நோ டிஸ்ட்ராக்ஷன் ஏன்னா இந்த லவ்லாம் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அடுத்த 3 மாதம் ஸ்டாப் பிரேக் சரியா புரியுதா பிரேக் விட்டுருணும் 3 மாதம் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் சரசர நடிப்போமா ஓகே ரைட் வேற என்ன வேணும் டெஸ்ட் பேஸ் சொல்லிட்டேன் July 2nd ஸ்டார்ட் ஆகுது September 24th வரைக்கும் ஒவ்வொரு சண்டே நம்ம வீடியோ போடுவோம் கீழே PDF பார்த்து அடிங்க கீழே ஆன்சர் கீஸ் இருக்கும் அடிங்க சரியா ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக நான் பேசினேன் ரொம்ப கஷ்டமாக பேசினேன்னு நினச்சிக்காதீங்க
உங்களை ஃபயர் ஆக்குறதுக்கு உங்களை பத்தி எரிய வைக்கிறதுக்கு உங்க மூளையை பத்தி எரிய வைக்கிறதுக்கு வேற என்னன்னு தெரியல. அடுத்த மூணு மாசம் பத்தி எரியணும். பத்தி எரியணும் என்ன? ஃபயர் மனசுல இருக்க ஃபயர் அது எரியணும். பரபரப்பா ஆக்கி விடுறேன் பாருங்க. என்ன இப்போ பூதத்தை கிளப்பி விட்டால பூதம் வெடிக்கும். அப்படியே வெடிச்சு விடுங்க சரியா. மூணு மாசம் பட்டாசு மாதிரி வெடிங்க, சரா மாதிரி வெடிங்க. என்ன சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சண்டே ஓப்பன் டெஸ்ட் தான், யார் வேணால் அட்டன் பண்ணலாம். 175 2500 கொஸ்டின் ஃப்ரீ டெஸ்ட்டு. நடுவில் இந்த பாரதம் டெஸ்ட் பேட்ச்சு சூப்பர் டே பேட்ச்சில் இந்த வீடியோ அதேபடி ஜன்னலில் எட்டி பார்க்க மாதிரி எட்டி பார்ப்பீங்க, பார்க்க தெரியுது. ஏன்னா ஆஃபன்ட்டு போய் சூப்பர் டே பேட்சை படிங்க போங்க சரியா. ஸோ சூப்பர் டே பேட்ச் அதுக்கு அந்த ஷெடியூல், பாரதம் டெஸ்ட் பேட்ச் இந்த ஷெடியூல், லத்தி டெஸ்ட் பேட்ச் அந்த ஷெடியூல், எஸ்எஸ்சிக்கு அடுத்த வாரம் எவ்வளோ இதை தான் ஒரு ஆள் பண்ணுறது. இப்போ பரவாயில்ல விடுங்க. ஏன்னா எல்லாம் இங்கிட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இதுக்கு எதாவது பேர் வச்சு நான் அடுத்த சண்டே ரிலீஸ் பண்ணுறேன் சரியா. இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த சண்டே July 2 டெஸ்ட் பேட்ச்சு, அப்புறம் நம்ம நார்மல் கிளாஸஸு கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரிலாம் அப்பப்போ போடுவேன், அதையும் பார்த்துருங்க. ஏன்னா ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.